நான் இந்த வீட்டுக்கு வந்த விருந்தினர். என் விரதத்தை முழுமை செய்ய வந்திருக்கேன். என் பையன் மேலே இருக்க எல்லா பாவங்களையும் என்னோட தலைமையில நான் தாங்கிப்பேன். இது நீயே வச்சுக்கோ. இல்ல வேண்டாம் வேண்டாம் சுப்பம்மா. ஐயோ இந்த பணம் எனக்கு வேண்டாம். நீங்க செஞ்ச விரதத்துக்காக உங்களுக்கு கிடைச்ச பரிசு இது. எனக்கு கிடைக்கல. என் பட்டி பாபு என்கிட்ட நமக்கு அருகதை இல்லாத எந்த ஒரு பொருளையும் நம்ம வாங்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. மருமகளே, நீ எதுக்கு இப்படி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க? அத்தை சொன்னா நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற? வாங்க பணத்தை வாங்கிக்கோ. ஒவ்வொரு தடவையும் பாரிஸ்டர் மாதிரி இவ நம்ம கிட்ட விவாதம் பண்ணிட்டே இருப்பா. நாம சொன்னதை வச்சு நம்மளையே மடக்கி அவ சொல்றத கேட்க வச்சிருவா. இங்க பாரு சுபாமா, எனக்கு ஒரே ஒரு வேண்டுதல் தாமா, நீ அந்த துர்காம்மா கிட்ட சொல்லி இவளுக்கு நல்ல புத்திய கொடுக்க சொல்லுமா. விடுங்கத்தா, இவ அத பண்ணட்டும். விடுங்கத்தா, அதான் நான் வந்துட்டேன்ல, இனி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் போவேன். தெரியுமா, இப்ப மருமக ரொம்ப சின்னவ, கொஞ்சம் பெரியவ ஆயிட்டானா எதையெல்லாம் சொல்லணும் எதையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு இவ புரிஞ்சுப்பா. இன்னும் கொஞ்சம் காலம்தான், எல்லாம் மறுபேரும். ரொம்ப பெரிய கேடி. இவ மறைக்கிற ரகசியம் என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். ஒண்ணும் புரியலையே. நம்ம அம்மாவை பத்தி அப்பாவுக்கு நல்லா தெரியும், பெரியப்பாவுக்கும் தெரியும். ஆனா இந்த கௌதமிக்கு தெரியாதே. கௌதமிக்கு நிச்சயமா தெரியாது. அதுவும் இல்லாமல் ஜெயிலர் கூட கௌதமி எதுவுமே செய்கிறதில்ல, யார் கூடயும் பேசுறதும் இல்லைன்னு சொன்னார். அப்போ மிச்சம் இருக்கிறது அவங்க அப்பா சங்கரும் அப்புறம் பாட்டியும் தான். அவங்க ரெண்டு பேரும் கொடைக்கானல் போய் செட்டில் ஆயிட்டாங்க. அப்படின்னா அவங்களாவும் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்புறம் பொம்மியோட மாமாவும் அவங்களோட அத்தையும் பொம்மிமா இங்க என்ன செய்யற? அது சரி, எதுக்காக இந்த பூத கண்ணாடியை கையில வச்சுட்டு சுத்திட்டு இருக்க? மொத்த வீட்டையும் நான் தானே ரொம்ப கவனமா கண்காணிக்கணும். இத வச்சா பூத கண்ணாடிய வச்சு பார்த்தா கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன பொருட்கள் கூட பெருசா அழகா தெரியும்னு நீங்க தானே எனக்கு சொல்லி கொடுத்தீங்க பதி பாபு. அதுதான் அந்த பொண்ணு மறைஞ்சு செய்யறத கூட இதால தெளிவா நான் பார்க்க போறேன். பெருசா தெரியுது.
நீங்களோ ரொம்ப பெருசா தெரியறீங்க சத்தியமா அப்பா சரி பதி பாபு இந்த எல்லா பேரையும் எதுக்காக இங்க எழுதி வச்சிருக்கீங்க பொம்மிமா நான் என்ன செய்றேன் புரியதா நம்மளோட எதிரிகளை எல்லாத்தையும் பட்டியல் போட்டு அந்த கேடி பொண்ணுக்கு யார் உதவி செய்றாங்கன்னு நான் கண்டுபிடிக்க போறேன் என்ன செய்ற வாய்ப்பே இல்ல என்ன அவங்க உங்களோட அம்மாவை சந்திச்சதே இல்ல அப்புறம் அவங்களை பத்தி இவ்ளோ விஷயத்தை அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோ சொல்லுங்க இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் தான் சொல்லிருக்கணும் பூத கண்ணாடி மாதிரி அவங்களை நெருக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி ஒருத்தர் தான சொல்லிருக்க முடியும் நீ சொல்றதும் ஒரு வகையில சரிதான் ஆனா வேற யாரா இருப்பாங்கன்னு தான் தெரியலையே பதிவாபு நீங்க ஒரு தடவை மாமா கிட்டே கேட்டு பார்க்கலாம்ல அவர் கிட்ட கேட்டா யாருக்கெல்லாம் அத்தை நல்லா தெரியும்னு அவர் சொல்லுவார்ல நீங்க உடனே அவர் கிட்ட கேட்டு பாருங்க அவர் நினைச்சா கண்டிப்பா சொல்லலாம் இந்த எல்லா பேரையும் மாமா பார்த்தாருனா அவரே உடனே உங்க கிட்ட சொல்லிடுவாரு யாருக்கெல்லாம் உங்க அம்மாவ நல்லா தெரியும்னு அவர் சொல்ற எல்லா பேரையும் எழுதுங்க விஷம் கலந்த பாயசத்தை சாப்பிட்டதுனால இப்பதான் அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்கு இப்ப தலை மட்டும்தான் சுத்துது அனிருத்தையா இன்னும் மிச்ச இருக்கிற ரெண்டு மாத்திரையும் சாப்பிட்டீங்கன்னா நீங்க இந்த ஜமீனை விட்டே போறத எந்த கும்பனாலையும் நிறுத்த முடியாது ஏன்னா நீங்க சொர்க்கத்துக்கே போய் சேர்ந்துருவீங்க அனிருத் ஐயா அப்புறம்தான் இருக்கு எதுக்காக ராத்திரி நேரத்தில் எல்லாத்தையும் தொந்தரவு பண்ண நினைக்கிறீங்க இவருக்கு சின்னதா மயக்க மட்டும்தான் பாவம் அனிருத் ஐயா எல்லா பிரச்சனையும் அவர் தலைமையில எடுத்து சுமக்கிறாருல்ல அதனால்தான் இப்படி இவ்வளோ வேலை பார்க்க வேண்டான்னு நீங்களாவது சொல்லி புரிய வைங்க கொஞ்சம் ஓய்வு எடுக்க சொல்லுங்க சில நேரத்தில் இந்த மாதிரிலாம் ஆகும் சின்னம்மா நான் சொல்கிறத நம்புங்க வெறும் மயக்கம்தான் சரியாயிடும் நான் இருக்கல்ல நீங்கள் இவர் கொஞ்சம் ஓய்வு எடுக்க விடுங்க நீங்களும் போய் கொஞ்சம் ஓய்வு எடுங்க நான் இங்கேயே இருக்கேன் சத்தியமா சத்தியமா மிச்சம் இருக்கிற ரெண்டு மாத்திரையும் இதே மாதிரி கலந்து கொடுத்துடணும் அதுக்கப்புறம் இந்த அனிருத் துடிக்க துடிக்க சாவா கணக்கு பிள்ளை மாமா நான் இப்போ உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா சொல்லுங்க சின்னமா கேளுங்க ராத்திரி இவ்வளவு நேரம் ஆகியும் நீங்க ஏன் உங்க வீட்டுக்கு போகல
எப்படி சொல்றது சின்னம்மா, என் பையன் சுகுமார் போனதுலேருந்து எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல. அங்கே போனாலே அவன் ஞாபகம்தான் வருது. எனக்கு வாழவே பிடிக்க மாட்டேங்குது. அதனால தான் நான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இனிமேல் என் வாழ்க்கை முழுக்க உங்களுக்கே சேவை பண்ணி இங்கேயே இருந்துடுறேன். சின்னம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. சின்னம்மா நான் தூங்காம இவரை பார்த்துக்கிறேன். சின்னம்மா நீங்க போங்க. சரி, நான் போய் இவருக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். சரி சின்னம்மா. சின்னம்மா பெரிய திறமசாலி தான். ஆனா இந்த தடவை நான் போட்டிருக்கிற சதி திட்டத்தை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது சின்னையா. அனிருத் ஐயா, இவ்வளவு பேரை எழுதி வச்சிருக்கீங்களே, ஆனா உண்மையான குற்றவாளி பேரை எழுதி வைக்கலையே. என் பேரை எப்படி எழுதுவீங்க? உங்க குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான ஒரே ஆள் நான் தானே. அதனால பேரிஸ்டர் ஐயா, நீங்க கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டீங்க, ஜமீன்தார் குடும்பத்துக்கு 30 வருஷமா விசுவாசமா இருந்த ரொம்ப நம்பிக்கையான வேலைக்கார இந்த கணக்கு புள்ளதான். இப்போ இவ்வளோ பெரிய சதியை செஞ்சிருப்பேன்னு நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. உங்க உசுறு போனா கூட யாருக்குமே என் மேல சந்தேகம் வராது. இருக்குது எனக்கும் பசி வைத்த கிழது. பூரிய பால்ல ஊற வச்சு சக்கரை போட்டு சாப்பிட்டா எவ்வளவு ருசியா இருக்கும். விருதோன்னு பேரை சொல்லி பட்னியா கிடந்தேன். இப்ப இது வெளுத்து கட்டிட வேண்டியதுதான். பத்தி பாபுவா எப்படியோ தூங்க வச்சிட்டேன். அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு சரியாயிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு என்னமோ எதுவும் சரியாவே படல துர்காமா. ஏன் துர்காமா இப்படி நடக்குது? என் பத்தி பாபுக்கு எதுவும் சரியா இல்லாத மாதிரியே எனக்கு ஏன் தோணுது? திடீர் திடீர்னு ரொம்ப பயமா இருக்கு. தூங்கிட்டு இருக்கேன் போல. சரி, நீ போய் தூங்கு போ. நீ எதுக்காக எனக்காக இவ்வளவு நேரம் முழிச்சிட்டு இருக்க? உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை. அப்படி இருக்கும் போது
எப்படி தூங்க முடியும் பதி பாபு? நீங்க கஷ்டப்படும் போது என்னால ஓய்வெடுக்க முடியுமா? நான் இப்ப நல்லா தான இருக்கேன். எனக்கு ஒண்ணும் ஆகல, நீ போய் தூங்கு. சத்தியமா? சத்தியமா. நான் சீக்கிரமா வந்துறேன். பத்தி பாபுக்கு உடம்பு சரியாயிடுச்சு. ஆனா திடீர்னு என் பத்தி பாபுக்கு எப்படி இப்படி உடம்பு சரியில்லாம போச்சு? அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இந்த ராத்திரி நேரத்துல இவங்க என்ன பண்றாங்க? இந்த ராத்திரி நேரத்துல முழிச்சிருக்கிறது, எதையாவது சாப்பிடுறது, இதெல்லாம் பார்த்தா இவ ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிற மாதிரி தோணுது. இவளை பத்தி பொம்மை கிட்ட சொல்லி ஆகணும். பா, உக்காரு. ஒண்ணு இல்ல, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கேளு. அப்பா, நீங்களும் அந்த பொண்ணு சொல்ற எல்லா விஷயத்தையும் நம்பிட்டு இருக்கீங்களா? எனக்கு என்னவோ இதெல்லாம் பித்தலாட்டமோன்னு தோணுதுப்பா. ஏன்னா நம்ம அம்மா பத்தின விஷயங்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு யாரோ ஒருத்தர் தான் இதெல்லாம் செய்யறாங்களோன்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குப்பா. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா இந்த பொண்ணுக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சிருக்குன்றதா என்னோட கேள்வியே. அப்பா, அந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு விஷயமும் தெரியாது. அதுவும் இல்லாம நம்ம எல்லாரையும் ஏமாத்துற அளவுக்கு அவளுக்கு அறிவு பத்தாதுப்பா. உண்மையா யாரோ இதுக்கு பின்னாடி இருக்காங்க. யாரோ ஒருத்தர் அவ பின்னாடியே இருந்து அவளை ஒரு பொம்மை மாதிரி செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்கப்பா. பொம்மி, என்னாச்சுக்கா? நான் இப்போ என்ன பார்த்தேன் தெரியுமா? நீங்க என்ன சொல்றீங்க சம்பூர்ணாக்கா? அவ புத்தகத்தை படிச்சிட்டு இருந்தாளா? அதோட அந்த புத்தகத்துல ஓம் மாதிரி ஒரு முத்திரையும் இருந்தது. அதுக்கப்புறம் அவ பூரிய பால்ல ஊற வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா. சத்தியமாவா? நான் எதுக்கு உன்கிட்ட போய் சொல்ல போறேன்? ஆனா அவ எங்க கிட்ட தெரியுமா? இப்ப இதெல்லாம் நான் சாப்பிட போறது இல்ல. ஏன்னா என்னோட விரதத்தை நான் முடிக்கிற வரைக்கும் நான் சாப்பாடு தொட்டு கூட பார்க்க மாட்டேன். ஒரே ஒரு ரசகுல்லாவை கூட சாப்பிட மாட்டேன்னு சொன்னா. பதி பாபா சொன்னது சரிதான், அவ சரியான கேடி. எல்லாரையும் நல்லா ஏமாத்துறா அவ. அதான் என் மனசு அவ்வளோ படபடப்பா இருந்திருக்கு. அவ யாருங்க உண்மையை இப்பவே எல்லாருக்கும் காட்டணும்.